என்னோட பேர் துஜா. நான் இந்த படத்துல இணை இயக்குநராக ஒர்க் பண்ணிருக்கேன். டிரெக்ட் பண்ணிருக்காரு தக்ஷன் கிரிஷ் அப்படின்றவரு. இந்த படத்தை வந்து நாங்க இந்தியாவில ரிலீஸ் பண்ணதுக்கான ஸ்பான்சர்ஷிப் ஃபுல்லாவே அப்ளர் ஹெச்டி கேமரா, முருகேஷ் நடராஜன் அவர்கள் அப்ளர் ஹெச்டி கேமரா அந்த நிறுவனம் தான் இதுக்கான ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. இது ப்ரொடியூசர் வந்து பரணி சினிகா. ஸ்ரீலங்காவில் நாங்கள் படம் பண்ணதுக்கு முழு ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து பரணி சினிகா. அப்புறம் இந்த படத்தை வந்து கனடாவில் ரிலீஸ் பண்ணுற கனடாவில் ஜனவரி வர ஜனவரி வந்து கனடாவில் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் ப்ரீமியர் ஷோ தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அது ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இந்த ப்ரெஸ் மீட். அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் வந்து கிறிஸ்து ராஜகுமார் அண்ணா தான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட அந்த படத்தோட கதை கருவு வந்து என்னன்னு சொன்னா, நம்ம எப்பவுமே சின்ன சின்ன தப்பு நம்ம விட்டுருவோம். அது நமக்கு தப்புனே நம்ம மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம், அவ்வளவு சின்ன தப்பா இருக்கும். பட் அந்த சின்ன தப்பு யாரோடத்தர லைஃப்ல வந்து பெருசா பாதிச்சிடும். அது சம்பந்தப்பட்ட கதை தான் இது. செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது ஓட்டக்கூடாது அப்படின்ற கன்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து இப்போ இந்த படத்தை பார்த்தனே நிறைய படம் நிறைய மெசேஜ் சொல்லி வந்திருக்கும். ஆனா ஒரு படத்தை பார்த்தனே மொத்தமா எல்லாருமே மாறிட போறாங்களா அப்படின்னு அதை எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு பண்ணவும் இல்லது. குழந்தைங்க வந்து அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் போன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ், அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம் சிச்சுவேஷன்ஸ் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல முடிஞ்ச அளவு சின்ன சின்ன நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்து இது ட்ரை பண்ணியிருக்கோம். வணக்கம். இந்த படத்தை வந்து கடந்த 18ஆம் தேதி பிரசாத் லேக்ல வந்து ப்ரீ ஷோ போட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் படம் பார்த்தோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது எல்லாமே இலங்கை தமிழர்கள். படம் எடுத்திருக்கிற டைரக்டர் கோ டைரக்டரும் இலங்கை தமிழர். அப்போ வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்தில் யாருமே சம்பளம் வாங்கலை, நம்ம இலங்கையில் உள்ள தமிழர்கள் நல்லா வளரணும், அதனால நாங்கள் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதனால நீங்கள் எல்லாரும் பார்த்து எங்களை வாழ்த்தணும் அப்படின்னாங்க. அதனால் அந்த படத்தை பார்த்தோம். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்னாலும் 1 ஹவர் எடுத்திருக்காங்க. இதை அடுத்த கட்டமா இவங்க வந்து கனடாவில் உள்ள தமிழர்களுக்கு போட்டு காட்டணும், அடுத்து இன்னும் இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடிகர்களையும் வச்சு அடுத்து பெரிய படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் இவங்க கூட இணைஞ்சு இங்க வந்து உட்காந்துருவோம். அனைத்து ஊடகங்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த நல்ல நேரத்துல தம்பி துஜா அவர்கள் வந்து இணை இயக்குனர் இந்த ஒரு விஷயத்தை பார்க்காம ஏதாவது சொல்லக்கூடாது. படத்தை பார்த்தோம்னா போய் நான் போய் படத்தை பார்த்தோம். அவருடைய கருத்து எதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்தேன். ஒரு கை தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுவதால் எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுகின்றது, அது கை தொலைபேசி பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுபவர்களை விட மற்றவர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு உண்டாகிறது. அப்படி ஏற்படுத்துகின்ற பாதிப்பு எதிர்காலத்தில் வளர்ந்து கொண்டே போகின்றது. இது குறைய வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், ஒழுங்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த கவிக்கல் அருமையான கல்வி அவர்களுக்கு கிடைத்த நேரத்துல குறைந்த பணத்துல ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அந்த இயக்குனர் அந்த குரு அவர்களை வந்து நம்ம வந்து மனதார பாராட்டணும். உங்கள் விருப்பத்தோட இயக்குனர் வச்ச அவருக்கு நம்மளுடைய கைதட்டு கொடுத்தோம்னா அவர் சந்தோஷமா இருக்கும். அவர் இளைஞர், அதனால நம்ம வந்து அவரை கைதட்டி அவங்க பாராட்டணும். அடுத்தபடியா இலங்கை அவர் சொன்னாரு, இலங்கை நான் வந்து நம்ம தமிழகம் தான், தமிழகத்துல பிறந்திருக்கிறோம். ஆனா தமிழகத்துல தமிழ் பேசுறதை விட இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் பேசுகின்ற தமிழ் மிக அருமையான தமிழாக அற்புதமான தமிழாக இருக்கிறது. நாம் இங்கு பேசுகிற தமிழ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கனமாக்கி பேசுறதுனால இருக்கும். ஸோ அந்த வகையில இலங்கையிலிருந்து வந்து அவர்கள் அங்கு சிரமப்பட்டு இது போன்ற குறும்படமாக இருந்தாலும் அதையெல்லாம் எடுப்பதற்கான அந்த வசதிகளும் மிக குறைவு. அதையெல்லாம் வெளிப்படுத்தி அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் வந்து மிகப்பெரிய படம் பண்ண வேண்டும், இந்த சிறிய குறும்படம் மூலமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு உதவியாக பட்டவளாக இருந்து அந்த நிறுவனம் இந்தியாவில வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கை முடித்திருக்கின்றதை அவர்களை நாம் பாராட்டுவோம். அதனை தொடர்ந்து அவர்களுக்கு அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முருகேஷன் அவருடைய நண்பர் நினைக்கிறேன் அண்ணன் இவர்கள் வந்து அவருடைய நண்பர். இவங்க கனடா இருக்கீங்க, இப்போ அந்த நட்பு ரீதியாக இவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்துல கனடாவில் அந்த படத்தை அவர்கள் வந்து வெளியே இருக்கின்றார். ஆக ஒரு நல்ல ஒரு பக்கபலம் அமைந்திருக்கிறது. இந்த இளைஞருடைய வாழ்க்கையில இதன் மூலமாக ஒரு சிறப்பான படம் எடுக்கப்பட்டு உலக அளவில் பேசப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய மனதார கேட்கிறேன். இந்த நேரத்துல இயக்குநரும் அந்த அந்த படத்துல நடித்த நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் சொன்னாலும் கூட அவர்களையும் நாம் நமது பத்திரிகை மூலமாகவும் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு சார்பாகவும் அவர்களையும் மனமாக பாராட்டுகிறோம். ஆக நான் வந்து ஒரு யூடியூப் தயவு செய்து ஒரு யூடியூப் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து இந்த என்னுடைய ஒரு சினிமா பாடல்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது அண்ணா மரியாதை செல்லகுமார் அண்ணன் அவங்களுடைய அண்ணன் இம்மான் ஆச்சரியா அவங்க நடிச்சிருக்கிறாங்க புதுப்பேரன் அவங்க பாடல அவர்களுக்காக அந்த பாட்டு வந்து அந்த பாடலாம் முடிஞ்சிருச்சு. அவங்களே பாடியிருக்காங்க கூடிய திரைக்கு வரும். என்னென்ன பெருமைக்காக நான் சொன்ன டைம்ல இந்த திரைப்படையில இருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை காட்சியாக்கி அதை மக்கள் மத்தியில வெற்றியை வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறத பத்திரிகை அறிவிங்க. அதனால இப்ப இளைஞர்களுடைய முயற்சி உங்கள் முயற்சியின் மூலமாக எந்த அளவுக்கு உலக அளவில் பரிசாற்ற முடியும் என்பதை உணர்த்து நீங்கள் செய்வீர்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். அதே போல் அண்ணன் வந்து கனடால வெளியிட ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி முருகேசன் சார் அவர்கள்ட்ட சொன்னோம்னா அண்ணன் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு, அங்கேயும் இந்த படத்தை பிரிவியூ ஷோவா போடலாம் அப்படின்னு சொல்லி முருகேசன் சார் விரும்பினாங்கன்னா இவங்க மூலமா செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம். பத்திரிகையாளர் நண்பருக்கு வணக்கம். நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், 15 வருஷமா இருக்கேன். இப்ப இங்கிலாந்துல வந்து 15 வருஷமா நான் இருக்கிறேன். நாங்க இங்கிலாந்துல வந்து நிறைய தமிழ் இளைஞர் தமிழர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த யானைங்கிற படம் வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்குற மாதிரி இணை டைரக்டர் தக்ஷன் அண்ட் துஜா இந்த ரெண்டு பேரும் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அவேர்னஸ் உருவாக்குற ஒரு படம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து பாண்டியராஜ் அண்ட் இவங்கெல்லாம் எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா சின்ன கருத்து தான் இருக்கும். இப்போ உதயநிதி நான் ஸ்டாலின் அண்ட் இவங்கெல்லாம் வந்து வக்கீல் எடுத்துருப்பாங்க அந்த மக்களுக்கு சேவ் பண்ற மாதிரி. இவர் எடுத்தது யானை படமும் அதே மாதிரி தான் ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு உருவாக்குறது. அது இலங்கை இங்கிலாந்துல வந்து இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, சொன்ன மாதிரி கனடாவில் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த இலங்கையில இன்னைக்கு ஒரு ஊக்கத்தோட அந்த இளைஞர்கள் எடுத்துட்டாங்கன்னா இது ஃபியூச்சர்ல நீ தென் மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டுலதான் அதிகமான சினிமா படங்கள் தயாரா இருக்கு. சின்ன பட்ஜெட்ல எடுத்துடுறாங்க, இன்னைக்கு 2.5 லட்சத்துல அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இவங்க எடுக்கிற படங்கள் இன்னும் உலக லெவல்ல இறங்க அது ஒரு அவேர்னஸ் படம். அதனால அவங்க நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக நானும் இங்கிலாந்துக்கு வந்ததுனால அவங்களை ஊக்குவிக்கணுங்கிற ஒரு இதை அவங்களுக்கு நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். வருங்காலங்களில் அந்த ஒரு நல்ல நல்ல கருத்துல படங்கள் சின்ன கருத்தா இருக்கும் ஆனா அது நல்ல அவேர்னஸை உருவாக்கும். அவங்களுடைய பேச்சும் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுடைய பேச்சு அதிகமா எதிரெடுக்கும். எங்க போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, பர்மிங்ஹாம் போனாலும் சரி, இன்னைக்கு இங்கிலாந்து ராணி இறந்துக்கும் போது அங்க அதிகமா குரல் கொடுத்தது வந்து இலங்கை தமிழர்கள் தான். அந்த பாசத்தை ரொம்ப கொடுத்தது அந்த இலங்கை தமிழர்கள் பாஷையும் தமிழ் பாஷை ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவு அவர்களுக்கு எதிர்த்துச்சு அந்த யானை. இன்னும் வருங்காலத்துல அது ஒரு எதிரடியா இருக்கு, வருங்காலத்துல அது சிறப்பாக அமையும் என்பதை பாராட்டி. நன்றி.